கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு தேவ ஜனமே, என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு ஜீவ பாதை எழுப்புதலின் ஊழியத்தின் சார்பாகவும் ஜேசி ஸ்டார் டிவி சார்பாகவும் உங்களை வாழ்த்தி வரவேற்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாகட்டும் என்று சொல்லி நாங்கள் வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய வாக்கு தத்தங்கள் இப்படி ஆய் சொல்லுகிறதை எடுக்கிறேன். வெளிப்படுத்தல் 21:5 எடுப்போமா? சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கிறவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். அல்லேலூயா! ஆண்டவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். ஆண்டவராகிய தெய்வம் இந்த நல்ல நாளிலே சொல்லுகிறார். எப்பொழுதுமே ஆண்டவர் சில நேரங்களிலே சில உறுதிப்பாடுகளை சொல்லுகிற பொழுது மெய்யாகவே மெய்யாகவே என்று 2 முறை சொல்லுவார். அது ஆண்டவர் சொன்னார், நிறைய காரியங்களை நான் புதுப்பிக்க வேண்டியிருக்கிறது என்றான். அல்லேலூயா! அநேகருடைய வாழ்க்கையில, அநேக பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே, அநேக குடும்பங்களுடைய காரியங்களிலே நிறைய காரியங்கள் புதுப்பிக்க வேண்டி இருக்கிறதுனால ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அதற்காகத்தான் அநேக காரியங்களை புதுப்பிக்க வேண்டி இருப்பதால் இந்த வாக்கு தத்தத்தை நான் உனக்கு மீண்டுமாக நான் தருகிறேன் என்று ஆண்டவர் என்னோடு கூட பேசினதை பார்க்கிறேன். அல்லேலூயா! இடம்பு தெய்வ பிள்ளைகளை ஆண்டவர் புதிதாக்க விரும்புகிறார். உடைய வாழ்க்கையினுடைய தரங்களை, உடைய வாழ்வாதார காரியங்களை, உடைய நிர்வாக காரியங்களை கர்த்தர் புதுப்பிக்க விரும்புகிறார். அல்லேலூயா! பழையன கடந்தன என்ன செய்யணுமா? புதிது புகுந்தது, புதிய காரியம் பிறந்தது. பழைய காரியங்கள், பழைய சுவாபங்கள், பழைய காரியங்கள் எல்லாம் என்ன செஞ்சிடணுமா? சுட்டரித்து விடணும். அல்லேலூயா! பழையதெல்லாம் எதற்கு ஒப்பானது சொல்லுங்க? பதருக்கு ஒப்பானது. பழையதெல்லாம் காவலைக்கு ஒப்பானது, கழித்துக் கொள்வதற்கு ஒப்பானது. அப்ப பழைய கடந்த காலத்தில் வந்ததெல்லாமே, கடந்த காலத்தில் இருந்த காரியங்கள் எல்லாம் அப்படியாக அப்புறப்படுத்த வேண்டும். புதிய காரியத்திலே, புதிய விஷயத்திலே, புதிய காரியங்கள், புதிய புதிய செயல்பாடுகள், புதிய புதிய திட்டங்கள், புதிய புதிய தீர்மானங்கள் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா! இருந்த வண்ணமாகவே இருந்தால் ஆசீர்வாதம் உண்டா? மாற்றம் இருக்குமா? இந்த மாதிரியே இருந்தா மாற்றமே கிடையாது. முதலாம் தேதி கால வேளையில் ஆண்டவரே, நாங்கள் ஒருமித்து ஆண்டவரே வாக்கு தத்தத்திற்காய் நடந்து வந்து அந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவரே ஏமாற்றமாய் நீர் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு விளக்கி காண்பித்த ஆண்டவரே எல்லா விளக்கங்களுக்காய், வழிகளுக்காய், பாதைகளுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் எப்படியெல்லாம் புதுப்பிக்கப்பட வேண்டும், எங்களுடைய வழிகள் எல்லாம் எப்படி புதுப்பிக்கப்பட வேண்டும், எங்கள் பாதையெல்லாம் எப்படி புதுப்பிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே, எங்களுடைய ஆசீர்வாதம் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்றால், எங்கள் சுகம் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்றால், எங்கள் வாழ்க்கை புதுப்பிக்கப்பட நாங்கள் புதுப்பிக்கப்படட்டும் ஐயா, சகலமும் புதுப்பிக்கப்படட்டும் ஆண்டவரே. தேவ கிருபை
உடைய பிள்ளைகளுக்குள் புதுப்பிக்கப்பட்ட அபிஷேகத்தோடு நிலைத்து நிற்கட்டும். இந்த நல்ல நாளிலும் அன்பு பிள்ளைகளை ஆண்டவரே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நீர் உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து ஆண்டவரே யாக்கோபை போல ஆண்டவரே ஸ்தோத்திர யாபேசுடைய வேண்டுதலை கேட்டு ஆசீர்வதித்தது போல ஆண்டவரே யாக்கோபுடைய ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதித்தது போல அச்சால் தன் தகப்பனிடத்திலே கேட்டுக்கொண்ட ஆசீர்வாதத்தை போல உங்க பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவீராக. உடைய பிள்ளைகளுடைய எல்லைகளை விரிவாக்குவீராக. உடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே வீடு வாசல் தோட்டம் திறவுகள் ஆண்டவரே வாகனங்கள் ஆண்டவரே வருமானங்களை எல்லாம் நீர் ஆசீர்வதிப்பீராக. எல்லாவற்றையும் பெருக பண்ணுவீராக. ஆண்டவரே பிள்ளைகளுடைய சிரசிலே உடைய அன்பு கரம் இருக்கட்டும் ஐயா, ஆதரவு கரம் இருக்கட்டும், அரவணைக்கிற கரம் இருக்கட்டும் ஐயா. ஆண்டவரே கரமும் கண்களும் உடைய பிள்ளைகளை விட்டு பிரியாது இருக்கட்டும் ஆண்டவரே. ஆசீர்வாதத்தின் மீது பாதுகாப்பின் மீது உத்தரவாதமாயிருக்கட்டும் ஐயா, உத்தரவாதமாயிருக்கட்டும் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்வீராக, நீர் அப்படியே செய்வீராக ஆண்டவரே. ஆண்டவரே ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன், யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன், ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன், யாபேசை ஆசீர்வதித்த தேவன், அக்சாலை ஆசீர்வதித்த தேவன், இதோ உங்க அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதித்த ஆண்டவரே. பெருகப்படும், பெருகப்படும் ஆண்டவர். எல்லாம் சகலமும் புதியதாக்கப்படட்டும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.